மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாட தயாராகும் மக்கள், தேவையான பூஜை பொருட்களை வாங்கி சென்ற மக்கள். வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு தொகுப்பு, வாசிப்பது கருவிழி தமிழ் அழகி. கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, கிருஷ்ணாஷ்டமி என்று பல பெயர்களில் கண்ணனின் பிறந்த நாள் நாடு முழுதும் கொண்டாடப்படுகின்றது. தேவகிக்கும் வசுதேவருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணன் கோகுலத்தில் யசோதைக்கும் நந்தகோபருக்கும் மகனாக வளர்ந்தார். கண்ணனின் வாழ்க்கையே ஒரு பாடம்தான். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 9வது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணர் ஆவணி மாதத்தின் தேப்பிரை அஷ்டமி திதி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார். இந்தியா முழுவதுமே கோலாகலமாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் மிகவும் முக்கியமானது கிருஷ்ணர் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி என்று இந்தியா முழுவதும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களில் 9வது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணர் ஆவணி மாதத்தின் தேப்பிரை அஷ்டமி திதி அன்று ரோகிணி நட்சத்திரத்தில் அவதரித்தார். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் 18 கொண்டாடப்படுமா அல்லது ஆகஸ்ட் 19 என்பது பற்றி பல்வேறு குழப்பங்கள் நிலவி வருகிறது. இதற்கு காரணம், அஷ்டமி திதி 18 தொடங்குகிறது. இந்த ஆண்டு கோகுலாஷ்டமி, கிருஷ்ணர் அவதாரம், முகூர்த்த நேரம் உள்ளிட்ட பல விஷயங்களை பற்றி இங்கே பார்க்கலாம். 9வது அவதாரமாக அவதரித்த ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணர் அவதாரம் துவாபர யுகத்தில் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. தேவகி மற்றும் வசுதேவரின் 8வது மகனான கம்சன் என்ற கொடிய அரக்கனை வதம் செய்வதற்காகவே கிருஷ்ணர் அவதரித்தார். இந்த தம்பதியருக்கு பிறக்கும் 8வது மகனால் தான் அசுரகுலம் அழியும் என்று கூறப்பட்டது. எனவே கிருஷ்ணர் ஆவணி மாதத்தில் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் சிறையில் பிறந்த பொழுது அவருக்கு பதிலாக ஒரு பெண் குழந்தை மாற்றப்பட்டு கிருஷ்ணர் யாதவர் குலத்தில் மதுராவில் யசோதையின் மைந்தனாக வளர்ந்து வந்தார். விருந்தாவனத்தில் மிகவும் சுட்டியான, குறும்புத்தனம் மிகுந்த குழந்தையாக வளர்ந்த கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் மற்றும் தயிர் என்றால் மிகவும் விருப்பம். குழந்தை பருவத்தில் பல அரக்கர்களையும் அச்சுறுத்தல்களையும் குழந்தை கிருஷ்ணர் எதிர்கொண்டு தான் வாழ்ந்த இடத்தில் பாதுகாவலராக இருந்து வந்துள்ளார். வளர்ந்த பிறகு தன்னுடைய சொந்த தாய் மாமனான கம்சனை கிருஷ்ணர் வதம் செய்துள்ளார். அதன் பிறகு மகாபாரதத்தில் கிருஷ்ணரின் பங்கு எவ்வளவு அளப்பரியது என்பது அனைவரும் அறிந்ததுதான். 2022 ஆகஸ்ட் 19 அன்று தான் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஆனால் ஜென்மாஷ்டமி சார்ந்த முக்கியமான தேதி மற்றும் நேரம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்கள் இங்கே. பொதுவாக பஞ்சாங்கத்தின் அடிப்படையில், தமிழ் மாதம் மற்றும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் பிறந்த நாள் கொண்டாடுபவர்கள் ஆங்கில தேதி அல்லாமல் நட்சத்திரம் வரும் அன்று பிறந்த நாள் கொண்டாடுவார்கள். ஆனால் கோகுலாஷ்டமியை பொறுத்தவரை அஷ்டமி திதி தான் முக்கியம். எனவே ஆகஸ்ட் 19 தான் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 18 இரவு காலை 9:20 மணிக்கு தான் அஷ்டமி திதி துவங்குகிறது. எனவே இரவு நேரத்தில் அதற்கு பிறகு ஜென்மாஷ்டமியை கொண்டாட முடியாது. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 10:59 வரை அஷ்டமி திதி நீடிப்பதால் ஆகஸ்ட் 19 கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடலாம். மேலும் இந்த ஆண்டு கிருஷ்ணரின் பிறந்த நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதி வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. பொதுவாக அஷ்டமி திதி அன்று எந்த விதமான புதிய செயல்கள் அல்லது நல்ல விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்று கூறுவார்கள். ஆனால் ஆவணி மாத தேப்பிரை அஷ்டமி மிகவும் விசேஷமானது. ஸ்ரீ கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்தவர் என்பதால் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தான் கிருஷ்ண ஜெயந்திக்கான பூஜை பெரும்பாலும் துவங்கும். குழந்தை கிருஷ்ணர் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து அவருக்காக பிரத்யேகமாக செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவார் என்ற ஐதீகத்தின் அடிப்படையில் குழந்தை கிருஷ்ணரின் காலடித்தடங்கள் வாயில் முதல் பூஜை செய்யும் இடம் வரை வரையப்படும். கிருஷ்ணருக்கு மிகவும் விருப்பமான வெண்ணெய், அப்பம், பொறி, அவல், வெல்லம், சீடை, கொழுக்கட்டை உள்ளிட்டவை சமைக்கப்பட்டு அவருக்கு பிரசாதமாக வைத்து பூஜை செய்யப்படும். ஒரு சில வீட்டில் தொட்டிலில் குழந்தை கிருஷ்ணர் பொம்மையை வணங்கி வழிபடுவதும் உண்டு. சூரியன் மறைந்த பிறகு மாலை 6 மேல் எப்பொழுது வேண்டுமானாலும் நைவேத்தியம் படைத்து தீப ஆராதனை காட்டி வழிபடலாம். வட இந்தியாவில், குறிப்பாக கிருஷ்ணர் பிறந்த இடமாக கருதப்படும் பிருந்தாவனம் மற்றும் மதுராவில் நடக்கும் உரியடி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. தேசம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடும் நிலையில் தமிழகத்தில் சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் விழாக்களை கட்ட தொடங்கியுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தாம்பரம் பகுதியில் பூஜை பொருட்கள் மற்றும் கிருஷ்ணர் சிலைகள், சிறுவர் சிறுமியர்கள் கிருஷ்ண வேடம், ஆயத்தை ஆடைகள், பஞ்சகச்சம்,
அலங்கார பொருட்கள் என மக்கள் கூட்டம் தாம்பரம் பஜார் பகுதியில் அலைமோதுகிறது. கடந்த 2 ஆண்டுகாலம் ஒட்டுமொத்தமாக மக்கள் அனைவரும் வீட்டில் அடைப்பட்டிருந்த நிலையில் தற்போது சுதந்திரமாக கூண்டில் இருந்து வெளிவந்த கிளிகள் போல் விழாக்காலங்களில் மக்கள் கூட்டத்தை பார்க்கும் போது கொரோனாவிற்கு அழிக்கட்டிவிட்டோம் என எண்ணாமல் எப்போது அரசு கூறு விழிப்புணர்வை ஏற்று விழிப்புடன் செயல்படுவோம்.